ஜெயா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாத்தி யோசி. ஸோ இன்னைக்கு செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, செலிபிரிட்டி ஒர்க் அவுட் பத்தி தான் நம்ம வந்து மாஸ்டர் கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க செக்மெண்ட் குள்ள போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சோ இன்னைக்கு கேட்க போற கேள்விகள் வந்து செலிபிரிட்டிஸ் பத்தி தான் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் கேட்க போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, சோ உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரஸ்ட் வந்துச்சு, பண்ணனும், ஃபிட்னஸ் ஆர்க்கணும் பண்ணனும் அப்படிட்டு எப்படி இந்த ஃபீல்ட்ல வந்து எனக்கு எப்படி இன்ட்ரஸ்ட் வந்துச்சு? நான் ஒரு 100 மீட்டர் அத்லெட், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் அத்லெட்டா இருந்தேன். ஓகேமா சார். அதுக்கு அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து சொல்வாங்கல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி போய் ஜிம்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு 200 ரூபீஸ் கொடுத்து இந்த ஜிம்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஓகே. ஜாயின் பண்ணி விடும் போது எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு நாள் எதர்ச்சியாக தான் நீங்கள் வந்தீங்க, இன்ட்ரெஸ்டடாக இல்லாமல் தான் வந்தீங்க? ஆமாம். ஓகே. இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் எதர்ச்சியாக தான் வந்தேன். ஓகே. ஸோ ஃபீஸை மட்டும் பே பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. நான் வந்து கண்ணாடியில் என்னோடய மசிலை பார்க்க பார்க்க எனக்கு ஆசை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, எந்த செலிபிரிட்டிக்கு வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து பர்சனல் ட்ரைனராக இருக்கீங்க? என்னோடய செலிபிரிட்டி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ அதர்வாசாருக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டர் அதர்வாசாருக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸாக அவருக்கு நான் ரெகுலராக ஒர்க் அவுட் கொடுத்துட்ருக்கேன். அவரும் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட். என்ன மாதிரியே 2 டைம் ஒர்க் அவுட் பண்ணுவார். அண்ட் தென் ஷூட்டிங் எவ்வளோ நைட் டிலே நைட் ஆனாலும் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஸ்லீப்க்கு அப்புறம் திருப்பியும் ஒர்க் அவுட் எனக்கு கால் பண்ணி கூப்பிடுவார். நானும் போயிட்டு ஒர்க் அவுட் கொடுத்துட்டு வருவேன். ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து பர்சனல் ட்ரைனராக இருக்கும் போது என்ன மாதிரி மேஜர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் முதல் மெயின்டைன் பண்ணணும்? என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் வந்து ஆன் டைம், அவங்க ஷூட்டிங்லேருந்து வரும்போது திடீர்னு கால் பண்ணி கூப்பிடுவாங்க, நான் ஆன் டைம் அந்த இடத்துல நான் இருக்கணும். ஓகே. ஸோ ஆன் டைம் இருக்கணும்னா நான் அதுக்கு முன்னாடியே அவங்க நைட் நான் அவங்கள வந்து மெசேஜ் பண்ண சொல்லுவேன், இந்த மாதிரி நாளைக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்றத நான் கேட்பேன். ஓகே. கேட்டதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த டைம் ஆன் டைம் நான் போயிட்டு ஒர்க் அவுட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவங்க நைட்டு தூங்கியிருக்காங்களா அப்படின்றது தெரியாது, ஏன்னா ஆக்டர்ஸ்லாம் வந்து நைட்டு தூங்குவாங்க, நைட் ஷூட் இருக்கும் திடீர்னு. ஸோ அந்த மாதிரி தூங்குவாங்களா என்னன்றது தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட் நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அது வந்து எல்லாமே கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுட்டே தான் நம்ம அது வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ செலிபிரிட்டி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி டயட்லாம் நீங்கள் வந்து கொடுப்பீங்க, நார்மல் பீப்புளுக்கும் செலிபிரிட்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது? நார்மல் பீப்புள் அண்ட் செலிபிரிட்டி கம்பேர் பண்ணும்போது, இப்போது ஆக்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா படம் ஏதாவது கமிட் ஆயிருக்காங்களா, இல்லை எத்தனை கேஜிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வந்து இருக்கணும், ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செலிபிரிட்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டயட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்க எப்பயுமே ரெகுலராக என்ன சாப்பிடுவாங்க அதில் நம்ம இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மாற்றி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்லேருந்து எல்லாமே கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கொண்டு வருவீங்க. லாஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு செலிபிரிட்டியை நீங்க எப்படி வந்து மோட்டிவேட்டடா எங்கேஜடா வச்சிருக்கீங்க? அவங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூல் இருக்கு இல்லையா, அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணும் போது அவங்கள வந்து ஒரு வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கும் போது அவங்களோட சேஞ்சஸ் நம்ம வந்து காமிக்கணும். எஸ்டர்டே என்ன ஒர்க் அவுட் பண்ண, ஒரு பைசப்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சு, இன்றைக்கி வந்து ஷோல்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, நேற்று இப்படி இருந்துச்சு உங்கள் மசில் இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்கள வந்து கண்டினியூஸாக அவங்ககிட்ட காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி காமிச்சிட்டே இருக்கும்போது அவங்க கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும், நம்ம வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, அது கண்டிப்பாக இருக்கும். அது என்னோடய ஒர்க் அவுட்டில் கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கும் வந்து 1 ஹவர் ட்ரைனிங் அந்த மாதிரி தான் கொடுப்பீங்களா, இல்லை ஸ்பெஷலாக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா அவங்களுக்கு? அவங்களோட கோலை பொறுத்தளவில் அவங்கள எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்க இப்போது கார்டியோ எவ்வளோ நேரம் பண்ணோம், வெயிட் ட்ரைனிங் எவ்வளோ நேரம் பண்ணோம், கிராஸ்ஃபிட் எவ்வளோ நேரம் பண்ணோம், அவங்களோட எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் இருக்கும். இப்போ ஜென்ரலானா ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம பண்ணணும், நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கணும் அப்படின்னும் போது ஒரு 1.5 ஹவர்ஸ் to 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம மாத்திய செக்மெண்ட்டில் செலிபிரிட்டி ஒர்க் அவுட் பற்றி மாஸ்டர் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அந்த செக்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யோகேஷ் அண்ட் ஷாஜி.